ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காட்சி கண்ண வீடு சீரியலோட இன்றைக்கி எபிசோட் பார்க்கலாமா? வெண்ணிலாவையும் மாறனையும் அடித்தவங்கள வெண்ணிலா அடையாளம் காட்டிடுறாங்க. தைரியமான பொண்ணுன்னு வெண்ணிலாவை சூர்யா புகழுறாங்க. போலீஸ் ஆக்ஷன் எடுக்க ஒத்துக்கிட்டுறாங்க. சூர்யா போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து கிளம்பின போது விஸ்வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த கேஸில் ஆக்ஷன் எடுக்காதீங்க, எங்கள் காலேஜ் நேம் கெட்டணும்னு சொல்லி போலீஸை தடுக்கிறாங்க. பட் போலீஸ் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் நம்ம போராட்டத்துக்கு பலன் கிடச்சிருக்கு. இந்த போராட்டத்தில் சூர்யா சார் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ சூர்யா சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு வெண்ணிலா சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சூர்யாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. போராட்டத்தை வாபஸ் வாங்கிருதோம், இந்த போராட்டத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அபியும் ஆனந்தியும் போலீஸ்கிட்ட மாட்டிடுவோமோன்னு பயப்படுறாங்க. சூர்யா பெரிப்பா ஆறுதல் சொல்கிறாங்க. விஸ்வா சூழ்நிலை நமக்கு சாதகமாக இல்லை, குற்றவாளியை தீவிரமாக தேடுறாங்க. இவங்க ரெண்டு பேரால் நம்ம குடும்ப பேரும் காலேஜ் பேரும் தான் கெட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. சூர்யா வீட்டுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் போராட்டத்தை கைவிட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு வெண்ணிலா மாமா மேலே தான் டவுட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. சூர்யா அபியும் ஆனந்தியும் பேசுகிறதுக்காக அவங்க ரூமுக்கு கூப்பிட்றாங்க. அபியும் ஆனந்தி பயந்து பயந்து ரூமுக்கு போகிறாங்க. சூர்யா கொஞ்சம் ரெண்டு பேரையும் பார்த்து முறைக்கிறாங்க. ரெண்டு பேரும் பயப்படுறாங்க. வெண்ணிலா கிட்டே ஏதாவது பேசுனீங்களா அப்படின்னு சூர்யா கேட்குறாங்க. இன்றைக்கி எபிசோடு இதோட முடியும்.